வருமானம்க்காததால ஒரு பெரிய வியாபாரி கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. சரியா கடனை அடைக்க முடியாததால அந்த வியாபாரி சித்திரபன்ன ஒரு சிவன் கோயில அடைச்சு வச்சிட்டாரு. அன்னைக்கு தற்செயலா சிவராத்திரி. கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் எல்லாரும் சிவனுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. சிவராத்திரியோட கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. வேட்டுக்காரரும் அதை கேட்டாரு. அன்னைக்கு சாயந்தரமே வியாபாரி வேட்டுக்காரரை கூப்பிட்டு கடனை எப்படியாவது திரும்ப அடன்னு சொன்னாரு. வேட்டுக்காரரும் நான் எப்படியாவது திரும்ப அடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. வேட்டுக்காரர் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. வேட்டுக்காரருக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சது. காட்டுக்குள்ள அங்க இங்கன்னு சுத்தி திரிஞ்சு பார்த்தாரு. சாப்பிடுறதுக்கு எதுவும் கிடைக்கல. வேட்டுக்காரர் பட்னியாவே இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுல இருந்த ஒரு குளத்துக்கிட்ட ஒரு மரம் இருந்தது. அன்னைக்கு ராத்திரி அந்த மரத்துல தங்கிக்கலான்னு வேட்டுக்காரர் அந்த மரத்து மேல ஏறிக்கிட்டாரு. அது ஒரு வில்வ மரம். வேட்டுக்காரர் அந்த மரத்துல இருந்த உடஞ்சு போன கிளைகளை எடுத்து கீழே போட்டுட்டு இருந்தாரு. கீழே சிவலிங்கம் இருந்தது வேட்டுக்காரருக்கு தெரியாது. அப்படி அந்த கிளைகளோட இலைகளை போடும்போது வில்வ மரத்தோட இலைகள் சாக்ஷாத் சிவ பகவான் மேலே விழுந்தது. இப்படி வேட்டைக்காரர் சாப்பிடாம அவருக்கு தெரியாமே சிவராத்திரிக்கு விரதம் இருந்து முதல் கட்ட பூஜையும் பூர்த்தி செஞ்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கர்ப்பிணி மான் ரொம்ப தாகத்தோட குளத்துக்கிட்ட தண்ணி குடிக்கலான்னு வந்தது. மானை பார்த்த வேட்டைக்காரர் அத வேட்டையாடுறதுக்கு அவரோட அம்பு எடுத்தாரு. கர்ப்பிணி மான் வேட்டைக்காரர் கிட்ட, நீ என் குழந்தைய சுமந்துட்டு இருக்க, என்னை கொண்டுடாதீங்க. என்ன கொண்டுட்டீங்கன்னா என் குழந்தையும் இறந்துரும். என்னை விட்டுடுங்க, எங்க ரெண்டு பேரையும் விட்டுடுங்கன்னு சொல்லி கெஞ்சுது. வேட்டைக்காரரும் அந்த கர்ப்பிணி மானை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த கர்ப்பிணி மானை விட்டுறாரு. கர்ப்பிணி மான் வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. வேட்டைக்காரர் அவரோட அம்மா சரி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் கைப்பட்டு வில்வ மரத்தோட இலைகள் சிவலிங்கத்து மேல விழுந்தது. இப்படி ரெண்டாவது கட்ட பூஜையும் முடிவடைஞ்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆண் மான் குளத்துல தண்ணி குடிக்கலான்னு வந்தது. ஆண் மான் பார்த்த வேட்டைக்காரர் அத வேட்டையாட அவரோட அண்ட எடுத்தாரு. உடனே ஆண் மான் வேட்டைக்காரர் கிட்ட, ஐயோ என்ன கொண்டுடாதீங்க. என்னை நம்பி கர்ப்பமா இருக்க என் மனைவி இருக்கா, அவ என்னை தேடிக்கிட்டே இருப்பா. நான் அவளுக்காக வீட்டுக்கு போனும், என்ன கொண்டுடாதீங்க. என் குழந்தைய நான் பாக்கணும்னு சொல்லி அந்த ஆண் மான் வேட்டைக்காரர் கிட்ட கெஞ்சு கேட்டுச்சு. வேட்டைக்காரரும் அந்த ஆன்மான பட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு அதை விட்டுடுறாரு. வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்லிட்டு ஆன்மான் அங்கிருந்து போயிடுது. வேட்டைக்காரர் அவருக்கு தெரியாம மர கிளைகளை அசைச்சாரு. அப்ப வில்வ இலைகள் சிவலிங்கம் மேல விழுந்தது. இப்படி மூணாவது கட்ட பூஜையும் சிவனுக்கு பூர்த்தியா நிறைவேறுச்சு. வேட்டைக்காரருக்கு இது தெரியாமே இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மா மான் தன்னோட ரெண்டு குழந்தை மானோட கோலத்துல தண்ணி குடிக்கலாம்னு வந்தது. இதை பார்த்த வேட்டைக்காரருக்கு, அடடா மூணு மான் கிடைச்சிருக்கே, இதை எப்படியாவது வேட்டையாடணும்னு அன்பு எடுத்தாரு. அப்ப அம்மா மான் வேட்டைக்காரர் கிட்ட சொல்லிச்சு, இங்க பாரு வேட்டைக்காரரே, என் குழந்தைங்கெல்லாம் இருக்கு, என்ன நம்பி இருக்கு, நீ என்ன கொண்டுட்டீங்கன்னா அது ரொம்ப பாவம், என்ன விட்டுடுன்னு கேக்குது. ஆனா வேட்டைக்காரர், உள்ள மாதிரிதான் எனக்கு குழந்தை இருக்கு, அது பசியோட இருக்கோ, உன்னை கொண்டு கொண்டு போனாதான் என் குழந்தையோட பசியையும் என் மனைவியோட பசியையும் நான் போக்க முடியும். உடனே இந்த மான் சொல்லிச்சு, வேட்டுக்காரரே என்ன கொண்டுட்டீங்கன்னா தாய் இல்லாம என் குழந்தைங்க ஆயிடுவாங்க, அந்த பாவத்துக்கு நீங்க ஆளாகாதீங்க. என்னை விட்டுட்டீங்கன்னா என்னைக்கும் உங்களுக்கு நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் நாங்க உங்களுக்கு இருப்போம், எங்களை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சுது. வேட்டைக்காரர் ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த மூணு மானையும் விட்டுடுறாரு. உடனே அந்த மூணு மானும் வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சுங்க. வேட்டைக்காரர் என்ன பண்றதுன்னு தெரியாம இலைகளை பிச்சு போட்டாரு. வில்வ இலைகள் அவருக்கு தெரியாம கீழே இருந்த சிவலிங்கம் மேல அப்படியே இருந்தது. இப்படி நாலாவது கட்ட பூஜையும் பூர்த்தி அடைஞ்சது. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல வாட்ட சாட்டமா ஒரு மான் வந்தது. அத வேட்டையாடலான்னு வேட்டைக்காரர் அம்ப எடுத்தாரு. வேட்டைக்காரர் அம்ப இருக்கிறத பார்த்த அந்த மான் வேட்டைக்காரர் கிட்ட, இங்க பாருங்க வேட்டைக்காரரே, என்ன நம்பி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்கு, என்ன கொண்டுட்டீங்கன்னா என் குழந்தை அனாதையா ஆயிடும், என்ன கொன்ன பாவம் உங்களுக்கு வேணாம், அம்மா இல்லாம என் குழந்தைங்க வளரக்கூடாது,
அந்த பாவத்தை நீங்க சுமக்காதீங்க வேட்டுக்காரரே, இதுவே என்ன விட்டுடுங்க. என்னைக்குமே உங்களுக்கு நன்றியோடய விசுவாசத்தொடையும் நான் இருப்பேன். எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான் கிடைக்கும் வேட்டுக்காரரே. எங்களுக்கு ஒன்னும் பாவத்தை சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லி அந்த மான் ரொம்ப ரொம்ப வேட்டுக்காரர்கிட்ட கெஞ்சிச்சு. மான் பேசினதை கேட்ட வேட்டக்காரர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. மறுபடியும் அந்த மான் வேட்டக்காரர் கிட்ட, இங்க பாருங்க வேட்டக்காரரே, உங்க குழந்தைங்க உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் என் குழந்தைங்களும். என்ன கொண்டுட்டா உங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு எவ்வளவு வலி இருக்குமோ அதே மாதிரிதான் என் குழந்தைங்களுக்கும் சொல்லி கேக்குது. வேட்டக்காரர் ரொம்ப ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த மானை போக சொல்லி சொல்லிடுறாரு. மான் நன்றிய சொல்லிட்டு வேட்டக்காரருக்கு நான் விசுவாசமா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அப்படியே அந்த ராத்திரியும் போயிடுச்சு. அந்த ராத்திரி ஃபுல்லா சிவராத்திரிக்கு விரதம் இருந்தா மாதிரியே ஆச்சு. எந்த உயிரையும் கொல்லாம இருந்த மாதிரியும் ஆயிடுச்சு. இது தெரியாம வேட்டக்காரர் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் என்ன பண்றதுன்னு தெரியாம முயற்சிக்கிட்டே இருந்தாரு. அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வேட்டக்காரருக்கு பசியோட தன் குழந்தைங்களும் மனைவியும் இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மான் எல்லாமே வேட்டக்காரருக்கு நன்றி சொல்ல அங்க வந்தது. அந்த மான் எல்லாத்தையும் பார்த்த வேட்டக்காரர் இனிமே விலங்குகளை கொன்னு நம்ம வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்தாரு. உடனே வேட்டக்காரர் மரத்திலிருந்து கீழே இறங்கி அந்த மான் எல்லாத்துக்கிட்டையும், சரி இனிமேல் உங்க யாரையும் நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. மான்களும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுதுங்க. இப்படி உயிர்களை கொல்லாம சிவராத்திரிக்கு விரதம் இருந்ததால வேட்டக்காரருக்கு புண்ணியம் சேர்ந்துச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் சொர்க்கத்துக்கு போனாரு. சொர்க்கத்திலிருந்து அவருக்கு சிவ பகவானோட அருள் கிடைச்சது. சிவ பகவானோட அருளை வாங்கிட்டு அடுத்த ஜென்மத்துல அவர் ஒரு ராஜாவா பிறந்தாரு. முன் ஜென்மத்தோட ஞாபகம் வந்து, மான் கதை ஞாபகம் வந்து மகா சிவராத்திரிக்கு பரிபூர்ணமா பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு. முன் ஜென்மத்தோட பலனும் அவருக்கு கிடைச்சது. இப்படி மகா சிவராத்திரிக்கு மட்டும் பூஜை செய்யாம தினமும் சிவனுக்கு பக்தியோட பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு. அவரால் வேட்டக்காரருக்கு ரொம்ப நன்றியோடு இருந்தது. அந்த புண்ணியம் எல்லாமே வேட்டக்காரரை ரொம்ப நல்லா வாழ வச்சுது. இப்படி வேட்டக்காரர் அறியாமையே செய்த மகா சிவராத்திரி விரதத்துக்கு இவ்வளவு பலன் இருந்தா நம்ம ஏன் இந்த சிவராத்திரிக்கு விரதம் இருக்க கூடாது? என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா செய்வீங்களா?